அஸ்பிரன்ஸ் வெல்கம் டு சக்ஸஸ் ஐஎஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூன் 9 நடக்க போகிற எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் ஹால் டிக்கெட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இருக்கும். நீங்கள் நார்மலாக லாகின் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் ஆப்ஷன் வந்திருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லைனா கூகுளில் போய்ட்டு நார்மலாக ஹால் டிக்கெட் டிஎன்பிசி ஹால் டிக்கெட் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரும். ஸோ அந்த லிங்கில் போய்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் போடும்போது உங்களுக்கு இது வந்துடும், ஓகேங்களா? ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி இது கண்டிப்பாக தேவை. அப்ளிகேஷன் ஐடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஐடி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்து மொபைலில் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ லேப்டாப் அந்த மாதிரி இல்லை ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்கள் எக்ஸாம் சென்டர் அண்டு எக்ஸாம் டைமிங் ரிப்போர்ட்டிங் டைமிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. தெரியாத பிளேஸாக இருந்தால் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு நியரஸ்ட் பிளேஸாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் சென்டர் பார்த்துக்கோங்க. அன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பிடுங்க. எக்ஸாம் ஸ்டார்டிங் டைம் வந்து 9:30 இருந்தாலும் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 8:30 அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் கிரேஸ் டைம் அப்புறம் 9 AM கொடுத்துருக்காங்களா, 9 AM அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏர்லியாக கிளம்பி சீக்கிரமாக போயிடுங்க, ஓகேங்களா? ஸோ தேவையான எல்லா திங்ஸும் எடுத்துக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே உங்களுக்கு எல்லாமே போட்டிருப்பாங்க. சிக்னேச்சர், ஃபோட்டோகிராஃப், ஓஎம்ஆர் ஷீட்டில் ரெண்டு இடத்துல நீங்கள் சைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பேஜ் 1 படிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துட்டு ஒரு வாட்டி சைன் பண்ண சொல்லுவாங்க எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாமே முடிக்கும்போது ஆட் பண்ணி போடுறதுலாம் இருக்கும்ல, போட்டு அப்புறமா நீங்கள் ஒரு முறை சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 AM ஹால் டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஃபில் பண்ணணும், சாரி, ஓஎம்ஆர் ஷீட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதை ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. உங்களுடைய ரோல் நம்பர், ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே அதில் ப்ரிண்ட் ஆகி வந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அட்டண்டன்ஸ் ஷீட்லேயும் அதே மாதிரி ப்ரிண்ட் ஆகி வந்திருக்கும். நீங்கள் சைன் பண்ண வேண்டியது தான் இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. ஏன்னா உங்களுக்குன்னு இருக்க ஓஎம்ஆர் ஷீட் தான் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? அடிஷ்னலாக சப்போஸ் உங்களுக்கு எதாவது மாறி வந்திருக்கு, ஃபோட்டோ ப்ரிண்ட் ஆக வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஃபோட்டோவை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஒரு எக்ஸாம்னா ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா? ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகாத ஓஎம்ஆர் ஷீட் அந்த மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் எதாவது சரியாக இல்லை அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதி ரெஜிஸ்டர் நம்பர்லாம் எழுதி அங்கே இருக்க சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப், ஃபோட்டோ இருக்கக்கூடிய ஐடென்டி ப்ரூஃப் ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா? ஒரிஜினல் ஆர் ஃபோட்டோ காப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஒரிஜினலும் எடுத்துக்கோங்க, ஒரு ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ எதுக்கு அப்படின்னா வந்து சப்போஸ் உங்கள் ஹால் டிக்கெட்லேயே வந்து உங்களுக்கு ஃபோட்டோ கிளியராக இல்லை ஏதாவது வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஒரிஜினல் ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு சைன் வாங்கிப்பாங்க. ஸோ தட் அப்போ தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து கிளியராக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு கலர் பிரிண்ட் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டு ஏதாவது ஒன்று கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே உங்களுடைய லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து ஓஎம்ஆரில் எதுவும் ஸ்ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் அவங்களும் பார்த்துப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஹால் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்களுடைய ரூம் இன்விஜிலேட்டர் சைன் வந்து இருக்கணும். அது மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஃபர்தர் ப்ராசஸ் அப்போ ஹால் டிக்கெட் கேட்பாங்க, அதில் ரூம் இன்விஜிலேட்டர் சைன் வந்து கம்பல்சரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புக்லெட் நம்பர் கரெக்டாக இருக்கா, க்வெஸ்சன் எல்லா பேஜுமே ப்ரிண்ட் ஆயிருக்கா, இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணுறதுக்கு ஒரு 15 minutes கொடுப்பாங்க. அப்போ வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எக்ஸாம் வந்து காம் மைண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக வந்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் பண்ணணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த டேமேஜும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அந்த பார் கோட்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எதுலேயும் இந்த உங்களுக்கு அந்த தம் இம்ப்ரெஷன் பண்ணும்போது அந்த மை வந்து தெரியாதமாக ஓஎம்ஆரில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆகாமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஏபிசிடி எல்லாமே கவுண்ட் பண்ணி போடுறதுக்குன்னு ஒரு அடிஷ்னல் 15 minutes கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணனாலும் நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஹால் டிக்கெட் காமிச்சு கூட அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, ஓகேங்களா? இதை கவுண்ட் பண்ணி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏபிசிடி நீங்கள் அட்டன் பண்ண க்வெஸ்சன், நீங்கள் ஏதாவது அட்டன் பண்ணாமல் நீங்கள் விட போகிறீங்க அப்படின்னா ஆப்ஷன் இயை வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும். கம்பல்சரி 200 questionsம் நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 questionsு தமிழ் இருக்கும், நெக்ஸ்ட்டு 100 questionsு ஜிஎஸ் ஆப்டிடியூட் இது இருக்கும். இது ரெண்டுமே வந்து கண்டினியூஸாக நடக்கும், 3 hours ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இதுதான் இங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்களும் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும்.
ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா வந்து 2 marks வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் டபுள் ஷேடிங் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா தம்ப் இம்ப்ரெஷன் கிளியராக இல்லை, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓஎம்ஆர் மிஸ்டேக் வந்தால் 2 marks, 2 to 5 marks அந்த மாதிரி ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் காம் மைண்டோடு போயிட்டு எழுதிட்டு வாங்க. விஷுவல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.